உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது இதுவரை கட்டட இடிபாடுகளிலிருந்து இருபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் சூரியபால் கங்குவார் தெரிவித்துள்ளார் மீட்பு பணியில் தேசிய மற்றும் மாநில மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தீயணைப்புத் துறையினர் மருத்துவ பணியாளர்கள் மின்வாரிய நகராட்சி ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சரும் லக்னோ தொகுதி மக்களவை உறுப்பினருமான ராஜ்நாத் சிங் வேதனை தெரிவித்துள்ளார் இது இதுகுறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மீட்பு பணி விரைவாக நடைபெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்